ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸை வந்து பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து பருவமழை வந்து தொடங்கிருச்சு. மழை காலத்தில் வந்து நம்ம வந்து துணியை துவைக்கிறது ரொம்ப கஷ்டம், காய போடுறது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷின் வந்து வாங்கலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வாங்குங்க. நம்ம எந்த மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கினா நமக்கு நல்லாயிருக்கும், நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், எது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஒன்று இருக்கும், நார்மல் மிஷின் இருக்கும். நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரம்மும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து துணி அலசுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் தண்ணியெல்லாம் நம்ம வந்து சேர்க்குறா இருந்தால் எல்லாமே நம்மளே தான் வந்து நம்ம வந்து அதை சேர்த்துக்கணும். அதுதான் வந்து சாதாரண வாஷிங் மிஷின். சாதாரண வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு வந்து அதில் வந்து அதிகமாகவே கொடுக்கணும். நமக்கு அதிகமாக கொடுக்கும்போது தான் அது வந்து வேலை செய்யும். இது வந்து யாருக்கு யூஸ் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா, துவைக்க முடியலை, தண்ணி பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்குது, நம்மளால் துணி துவைக்க முடியலை, கஷ்டமாக இருக்குது, ஆனால் தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மிஷின் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து நம்மளே இதில் வந்து சேர்க்கறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. நம்மளுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வாஷிங் மிஷின் வந்து வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் வந்து அதில் வந்து இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லோடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டாப் லோடு. ரெண்டிலையுமே வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. டாப் லோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நாம் வந்து அதில் வந்து துணியை வந்து சேர்த்துட்டு துவைச்சிட்டு இருக்கும்போதே நம்ம திருப்பி அதை ஓப்பன் பண்ணி திருப்பி நம்ம வந்து அதில் வந்து துணியை வந்து சேர்த்துக்கக்கூடிய வசதி வந்து அதில் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து உட்காந்து அதில் போட வேண்டிய கஷ்டம் கிடையாது. நம்ம நின்றுக்கிட்டே அதில் வந்து துணி எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். அது மாதிரி நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். எல்லா வசதியுமே அந்த இதில் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் லோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரண்ட் லோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணியை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது. ஓப்பன் பண்ணினோம்னா அது வந்து நமக்கு தண்ணியை வந்து கீழே தள்ளிடும். ஆனால் ஃப்ரண்ட் லோடு தான் வந்து பார்த்திங்கன்னா துணி ரொம்ப அதிகமாக அழுக்காக இருக்கிறதுக்கு இதுதான் நான் வந்து நல்ல ஒரு வாஷிங் மிஷின் நான் சொல்லுவேன். ஃப்ரண்ட் டாப் லோடு வந்து அந்தளவுக்கு துணியை வந்து நமக்கு துவைச்சி கொடுக்காது. ஆனால் ஃப்ரண்ட் லோடு வந்து பார்த்திங்கன்னா துணியை வந்து நல்லா சுத்தமாக க்ளீனாக நமக்கு வந்து துவைச்சி கொடுக்கும். அதிகமாக அழுக்கு சேரும் அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ரண்ட் லோடு வந்து வாங்கிக்கிறேங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு அழுக்கெல்லாம் செய்கிறாது, சும்மா துணி துவைச்சா போதும் அப்படிங்கிறவங்க டாப் லோடு வந்து வாங்கிக்கிறேங்க. இதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளோன்னு வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு சில பேர், ஒரு பேர், ரெண்டு பேர், மூணு பேர் இருக்கிறோம்னா அதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு அஞ்சு ஆறு கெப்பாசிட்டி இருந்தால் போதும். அதை விட நம்ம வீட்டில் ஆளுங்க வந்து அதிகமாக இருக்கும்போது அதோட கெப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். நாம் வந்து வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த வாஷிங் மிஷின் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிறேங்க. நம்ம வந்து வீட்டில் எந்த இடத்துல வைக்க போகிறோம், அந்த இடத்துல அந்த வாஷிங் மிஷின் வைக்க முடியுமா, நம்மளுடைய டோருக்கு உள்ள அந்த வாஷிங் மிஷின் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷிங் மிஷின் வந்து வாங்கணும். ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்காம வாஷிங் மிஷின் வந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகலை, நம்ம கதைக்கு உள்ளே போகலை அப்படிங்கிற போது நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வாங்குறதுனா நம்ம இடத்த நம்ம வந்து செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வாங்க ஆரம்பிக்கலாம். எல்லாமே கரெக்டாக பார்த்துருங்க. அடுத்து வந்து வாஷிங் மிஷினில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதோட இன்னர் ட்ரம்மு வந்து எதில் செஞ்சுருக்கான்னு பார்க்கணும். மூணு விதமான டைப்பில் இருக்கும். அது வந்து ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும், அந்த செராமிக்ஸ் வந்து பூசப்பட்ட ட்ரம் ஒன்று இருக்கும், அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரம் வந்து இருக்கும். இந்த ட்ரம்மில் எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதில் வந்து அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கூட கொஞ்சம் நாளைக்கு வரும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரம் வந்து அந்த செராமிக்ஸ் போட்ட அந்த இரும்பு ட்ரம்மு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து துரு பிடிச்சிரும். அடுத்து வந்து மூணாவது இருக்கக்கூடிய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்மு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீண்ட நாள் உழைக்கக்கூடிய ட்ரம்மாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரம்மு வந்து பார்த்து வாங்கிக்கிறங்க. அடுத்தபடியாக நம்ம வந்து என்ன கவனிக்கணும்னா, இந்த வாஷிங் மிஷினில் வந்து இருக்கக்கூடிய அந்த மூடுகளை வந்து நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கணும். ரொம்ப கடினமான துணியாக இருந்தால் அதுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஜீன்ஸ் போட்டோம்னா அதுக்கு தனியாக இருக்கும். அழுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தனி பட்டன் இருக்கும். அந்த மாதிரி தனித்தனி மூடுகள் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாஷிங் மிஷின் இப்போ வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கலாம்.
அடுத்து வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து இன்வெர்ட்டர் வசதி வந்து இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட்டு பில்லு நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி கரண்ட்டு போச்சுனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் எல்லாம் நான் சொல்லியிருக்க எல்லாமே பார்த்து வாங்கிக்கிறங்க. நல்ல ஒரு வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அதை பார்த்து வாங்கிக்கிறங்க. உங்களுடைய இடத்துக்கேற்ற மாதிரியும் தண்ணி நமக்கு வந்து அதிகமாக ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்டில் தண்ணி வசதி இல்லைனா அதுக்கு எந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளே யூஸ் தண்ணி வந்து அதில் வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிறபோது எந்த வாஷிங் மிஷினை வந்து வாங்குறது, இதே மாதிரி ஃப்ரண்ட் லோடு வாங்குறதா டாப் லோடு வாங்குறதா எது எந்த ட்ரம்மு வாங்குறது, எல்லா விதமான டிப்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸும் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற வாஷிங் மிஷின் வாங்கிக்கிறங்க. நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.